எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்இசி இன்டர்வியூ கொஷின்ஸில் ஃபார்ம் வேலிடேஷன் யூசிங் டேட்டா அனோடேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணோம், அந்த ஃபார்மை வந்து ஒரு கண்ட்ரோலருக்கு போஸ்ட் பண்ணோம், மாடல் வேணிங் பற்றி பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். பட் நம்ம இன்னும் வந்து அந்த ஒரு ஃபார்மை வந்து வேலிடேஷன் பண்ணலை, ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்மை எப்படி வேலிடேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனோடேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்இசிலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய டேட்டா அனோடேஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து ஒரு நாள் எடுத்து அதை நாள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஓனாக வந்து ஒரு டேட்டா அனோடேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போத்தி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி மாடல். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபார்மை தான் நம்ம வந்து வேலிடேஷன் பண்ண போகிறோம். எனக்கு அந்த ஃபார்மில் வந்து இந்த நாலு ஃபீல்டு தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த நாலு ஃபீல்டை வந்து எனக்கு மேண்டட்ரி, ஓகேங்களா? இப்போது இந்த நாலு ஃபீல்டையும் மேண்டட்ரி நம்ம செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து டேட்டா அனோடேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே வந்து ரெக்கொயர்ட் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இப்படி போட்டால் இந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு மேண்டட்ரின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெக்வேர் என்ற ஆட்ரிபியூட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் காம்பனன்ட் டாட் டேட்டா அனோடேஷன் நேம் ஸ்பேஸில் தான் இருக்குது. அதை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம், ஓகேங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு நாலு ஃபீல்டு வந்து என் ஃபார்மில் பைண்ட் ஆக போகுது. அந்த நாலு ஃபீல்டுமே மேண்டட்ரி. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்வேர்னு செட் பண்ணிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு நேமுக்கு. இப்போ இன்கேஸ் வந்து யூசர் வந்து அந்த வேல்யூ நேம் ப்ராப்பர்ட்டியை இருக்க வேல்யூ கொடுக்கலனா, அவருக்கு வந்து என்ன மெசேஜ் நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து பேரன்தைசஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்து இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவானா, அலோ எம்டி ஸ்ட்ரிங், இதை பற்றி நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்குவானா, இப்போ நம்ம எது இதில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர் மெசேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எரர் மெசேஜ் டைப் பண்ணுங்கள், அது மட்டும் வரும். ஸோ அதில் வந்து நம்ம யூசர் நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் ரெக்வயர்னு சொல்லி அதை மேண்டட்ரியாக மாற்றியாச்சு. மாற்றிட்டு இன்கேஸ் யூசர் அதை கொடுக்கலனா நம்ம வந்து இந்த மெசேஜ் அவருக்கு ஷோ பண்ண போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு ப்ராப்பர்ட்டியும் மேண்டட்ரி. அதுக்காக நான் வந்து நாலு ப்ராப்பர்ட்டியும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நான் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு ப்ராப்பர்ட்டியும் வந்து மேண்டட்ரியாக மாற்றியாச்சு, ஓகேங்களா? இப்போ செகண்ட் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நேம் வந்து மினிமம் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 20 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்குயர்மெண்ட். இப்போ நான் இதை வந்து எப்படி டேட்டா அனோடேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் லென்த், ஓகேங்களா? இப்போது இதை மட்டும் இதில் பாருங்கள் பேராமீட்டர்ஸ் நான் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து டேரெக்டாகவே இன்டிஜர்னு கொடுத்தாங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாகவே இப்படி இன்டிஜராக போட்டுடலாம், ஓகேங்களா? இப்படி இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே போடணும். இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் லென்த்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக இன்டிஜர்னு கொடுத்துருவாங்க. நான் அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டாக 20 போட்டேன். இப்போது மினிமம் லென்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மினிமம் லென்த்னு சொல்லி கீ இருக்குது, அப்புறம் வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் லென்த்துன்னு போட்டுட்டு மினிமம் லென்த் 2 சொல்லி போடணும். ஸோ டேரெக்டாக ஒரு இன்டிஜர் பேராமீட்டராக இருந்துச்சுன்னா பேராமீட்டராக கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கூட இருந்துச்சுன்னா அந்த கீயை போட்டு அந்த நேமை போடணும், ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு மேக்ஸிமம் லென்த் நான் 20 போட்டாச்சு, மினிமம் வந்து 2 போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் யூசர் வந்து 20 மேலே கொடுக்குறாரு இல்லை 2 கீழே கொடுக்குறாருனா, என்ன மெசேஜ் நான் அவர் ஷோ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்தில் வந்து கொடுக்க போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஷுட் பி மினிமம் 2 கேரக்டர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு எரர் மெசேஜை கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம அது இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மேரட்டியை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நேமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கேரக்டர்ஸ் இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இமெயிலுக்கு வரும். இமெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேண்டட்ரியாக செக் பண்ணியாச்சு. இமெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேலிட் இமெயிலாக இன்வாலிட் இமெயிலாக சொல்லி செக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் வந்து டேரெக்டாக இருக்குது, அதை வந்து பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கமாண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன இருந்துச்சுனு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் டேரெக்டாகவே ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ அதனால் டபுள் கோட்ஸ் போட்டு அதை டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். இந்த பேட்டர்னில்
இந்த வந்து இந்த பேட்டர்ன் நம்ம டெப்த்தாக போவோம்னா, ஸோ இந்த இந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகலாம் அது வந்து இன்வாலிட் இமெயில் சொல்லிட்டு அதே நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எரர் மெசேஜ் ஈக்குவல் டு இன்கேஸ் மேட்ச் ஆகலைனா அது வந்து நம்ம வந்து இன்வாலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு தரப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மூணு பார்த்தாச்சு, மூணு அனோடேஷன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு போவோம். இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷனுக்கு போகிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து எனக்கு வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதேமாரி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேராமீட்டராக இருக்குது. ஸோ டபுள் மினிமம் மினிமம் வேலையை என்னன்னு சொன்னால் வந்து 18. ஸோ டேரெக்டாக பேராமீட்டராக இருக்கனால வந்து அப்படியே 18 போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுவும் பேராமீட்டராக தான் இருக்குது, ஸோ 25 போட்டுறேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கீ வேல்யூவாக இருக்குது, அதனால வந்து எரர் மெசேஜ் ஈக்குவல் டு ஏஜ் மஸ்ட் பி மினிமம் 18 அண்ட் மேக்ஸிமம் 25 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் அனோடேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பேஸ் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போது அதுக்கு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் போயிப்போம். கண்ட்ரோலர் போயிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். அது வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். வச்சுட்டு அதை வந்து வியூவை ரிட்டர்ன் பண்ணிப்போம். இப்போ இதில் போயிட்டு ஆட் வியூன்னு கொடுத்து எம்இசி வியூவை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்ப்ளேட்டில் வந்து கிரியேட்னு சூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாடலில் வந்து எம்ப்ளாயி மாடலில் சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை கரெக்டாக ஒர்க் ஆகாத வேலேஷன் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தேவை. அந்த ஆக்ஷன் ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ அதுவும் இதே ஆக்ஷன் தான், பட் வந்து இது வந்து HTTP போஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா. இது வந்து போஸ்ட் சப்மிட் பண்ண போகிறோம். இது வந்து கெட்டுக்கு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, போஸ்ட்டு மட்டும் டெக்கரேட் பண்ணால் போதும். அப்புறம் இதில் வர என்ன ஆப்ஜெக்ட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு வியூ ரெடி பண்ணியாச்சு, அந்த வியூவை போஸ்ட் பண்ணுற ஆக்ஷன் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து நம்ம இதை எப்படி பைண்ட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நான் அதை ரன் பண்ணுறேன். ஆ, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஓ சாரி எதுவும் எரர் அடிக்குது என்னன்னு பார்ப்போம். எரர் செக் பண்ணணும்னா வந்து வியூவில் போயிட்டு எரர் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் நம்மளுக்கு எரர் அடிக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இப்போதைக்கு. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்ட்ராங்லி டைப்டு HTML ஹெல்பர்ஸ் சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அதில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்னு பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்னே ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து எடிட்டர் ஃபார்னு இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் எம்ப்ளாயி, இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்ம். இப்போதைக்கு வந்து நம்ம நாலு ஃபீல்டு வச்சுருந்தோம்னா என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா நேம், இமெயில் ஐடி, ஏஜ், ஜெண்டர். ஓகேங்களா. இப்போ நேம், இமெயில், ஏஜ், ஜெண்டர். இப்போது நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்க்கும் எடிட்டர் ஃபார்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ டெக்ஸ்ட் இப்போ இந்த எடிட்டர் ஃபார் என்ன பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு மாடலில் டிபெண்ட் பண்ணியிருக்க போது, ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்லி டைப் HTML ஹெல்பர். இந்த எடிட்டர் ஃபார் என்ன பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது இந்த கோடை வந்து டைனமிக்காக இந்த நம்ம வந்து எழுதலை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எம்இசி ரெடி பண்ணி கொடுத்துக்குது. ஓகேங்களா. இப்போது இந்த எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட் இந்த எம்ப்ளாயோட மாடலுக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஸ்ட்ரிங் இது இன்டிஜர் இது புலியன் வச்சுருந்தோம். ஓகேங்களா. ஆனால் இங்கே நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஃபீல்டு. ஓகேங்களா. ஏன்னா இங்கே என்ன வச்சுருக்கோம், இங்கே இன்டிஜர்னு வச்சுருக்கோம், அதனால வந்து ஒரு நம்பர் ஃபீல்டுனு வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பூலியனாக வந்துருக்கு வச்சுருக்கோம், அதனால வந்து செக் பாக்ஸாக வந்துருக்கு. ஓகேங்களா. நம்மளோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்புட்டை மாற்றோம். இந்த எடிட்டர் ஃபார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்புட்டை மாற்றோம். இப்போ ஒரு நீங்கள் மாடலை வந்து ஒரு பூலியன் வச்சிங்கன்னா அது வந்து செக் பாக்ஸாக கொடுக்கும் எடிட்டர் ஃபார். இப்போ நீங்கள் ஒரு இன்டிஜர்னு வச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து மாடலை வந்து இன்டிஜர்னு வச்சுருந்தேன்னா அது வந்து இங்கே எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச், இந்த ஒரு இன்டிஜர் நம்பர்
டைப் பண்ணுற மாதிரி கொடுக்கும். நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சேனா எனக்கு வந்து அது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக கொடுக்கும். ஸோ இதான் வித்தியாசம். டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்ன் வச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக கொடுக்கும். இந்த எடிட்டர் ஃபார்ன் வந்து நம்ம மாடல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். இது வந்து இன்டர்வியூ அடிக்கடி கேட்பாங்க, அதை நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஜெண்டர் மட்டும் இப்போ ரேடியோ பட்டனை மாற்றிப்போம். அதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி போன எக்ஸாம்பிளில் வந்து ரேடியோ பட்டன் வச்சுருப்போம் சின்டாக்ஸ், அந்த சின்டாக்ஸ் அப்படி எடுத்துப்போம். எடுத்துட்டு எங்கள் ஜெண்டர் இங்கே இருக்குது, இதை மட்டும் நம்ம மாற்றிப்போம். இந்த எடிட்டர் ஃபார்க்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட ரேடியோ பட்டனை போட்டுப்போம். நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அந்த மாடலில் வந்து அதை ஸ்ட்ரிங்காகவே மாற்றிப்போம் மறுபடியும் ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து கேபிட்டல் ஜி வச்சுருக்கோம், ஸோ அதனால் ஜெண்டர் மாற்றிப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வேலேஷன்லாம் கரெக்டாக இருக்காதான் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபார்ம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கிரியேட்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா எனக்கு வந்து யூசர் நேம் இஸ் ரெக்வயர்ட், இமெயில் இஸ் ரெக்வயர்ட், ஏஜ் இஸ் ரெக்வயர்ட், ஜெனர் இஸ் ரெக்வயர்ட், நாலு வேலேஷனும் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், நேம் வந்து மினிமம் வந்து டூ கேரக்டர்ஸ் இருக்கணும். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு நேமில் வந்து ஏன் டைப் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்களா, நேம் ஷுட் பி மினிமம் டூ கேரக்டர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ் வந்துச்சு. இப்போ நான் வந்து அடுத்து டைப் பண்ணணும்னா அது எரர் போயிடுச்சு. 20 கேரக்டர்ஸ் தாண்டி போகிறேன்னு வச்சிங்களேன் திருப்பி எரர் ஷோ ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆட்ரிபியூட் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இமெயிலுக்கு வருவோம். இமெயிலுக்கு வந்து நான் வந்து டைப் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்து இமெயில் இஸ் ரெக்வயர்னு கேட்டுச்சு. நான் டைப் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்வாலிட் இமெயில்னு ஷோ பண்ணுது. நான் வந்து ஒரு வேலிடான இமெயில் சூஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு போயிடுது ஓகேங்களா. ஸோ இமெயில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டூன் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் மஸ்ட் பி மினிமம் 18 அண்ட் மேக்ஸிமம் 25 காமிக்குது. ஸோ நான் வந்து நான் 19 சூஸ் பண்ணுறேன், எனக்கு எரர் போயிடுச்சு. இப்போ நான் வந்து மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எதனா ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எரரும் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்க அனோடேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எல்லா வேலிடேஷனையும் ஐ மீன் ஒரு நாலு எக்ஸாம்பிளாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் வேலிடேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மாதிரி ரெக்கமெண்ட் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நேமில் வந்து நான் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் எடுத்திருக்கேன். நான் அப்படி எடுக்காமல் எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் நான் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக கொடுத்தனா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும், நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் ஃபஸ்ட் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிடுவோம். நான் அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனோடேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அனோடேஷன் தான் போகணும்னு அவசியம் இல்லை, எந்த ஃபோல்டர் வேணால் போட்டிருக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு அனோடேஷன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போ இதில் போயிட்டு நான் வந்து புதுசாக வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் என்ன ஆக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் ஓகேங்களா. இப்போது இதில் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் இந்த அனோடேஷன் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு வந்து பார்ப்போம். கோ டு டெஃபினேஷன் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தீங்கன்னா இது வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா அப்டாக் கிளாஸ். அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வருது ஓகேங்களா. அந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி வருது. இப்போ நம்மளோட கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். நான் அந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போது அதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிடணும். பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக இருக்க கஸ்டம் டிஃபால்ட்டாக இருக்க இன்பில்ட் அனோடேஷனில் வந்து வேலிடேஷன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வந்து இப்போது அதை இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இதை வந்து அப்டாக் கிளாஸ்னு பார்த்தோம். இங்கே எங்கே இதுல போவோம். இது வந்து ஒரு அப்டாக் கிளாஸ்னு பார்த்தோம். இதுக்குள்ளே இருக்க ஒரு மெத்தட் நம்ம ஓவர்ரைட் பண்ண போகிறோம். எந்த மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து இது இதில் எந்த மெத்தடும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எது எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிறேன். இந்த இந்த இதில் இந்த மெத்தட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போது இந்த மெத்தட் நம்ம வந்து இது விர்ச்சுவல் மெத்தட். ஸோ அதனால் நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓவர்ரைட் பண்ண போகிறேன் அதை ப்ரொடக்டட் ஓவர்ரைட் அதே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ நம்ம அதை சூஸ் பண்ணோன்னா அந்த இந்த மெத்தட் நான் வந்து ஓவர்ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெத்தட்குள்ளே தான் வந்து நம்மளோட லாஜிக்கை நான் இங்கே போட போகிறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு ஓகேங்களா. இப்போது நம்ம லாஜிக் என்ன நம்மளோட ரெக்கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா நம்ம 20 ரூபா பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும். இருந்துச்சுன்னா 20 ரூபா பண்ண தேவையில்லை. ஸோ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற வேல்யூ எனக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வரும் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணணும்.
நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வேல்யூ டாட் டூ ஸ்ட்ரிங் மாற்றிட்டேன். மாற்றிட்டு நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஜீரோ போர்ஷன் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து எனக்கு நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கேரக்டர் இதில் வந்துடும். ஸோ நான் இதை வந்து கேரக்டர் டாட் இஸ் அப்பரான்னு செக் பண்ணுறேன். அப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் கான்டெக்ஸ்ட் டாட் சாரி வேலிடேஷன் ரிசல்ட் டாட் சக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு வந்து அப்புறம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அப்புறம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா நியூ ஒரு ஆப்ஜெக்ட் ரன் பண்ண போகிறேன், வேலிடேஷன் ரிசல்ட்னு போட்டு அதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து எரர் மெசேஜ் கொடுக்கணும். என்ன தரப்போறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி இன் அப்பர் கேஸ். ஓகேங்களா, நான் இதை இதை மட்டும் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேலிடேஷன் ஆட்ரிபியூட்ன்ற ஒரு அப்டா கிளாஸை இன்னெரிட் பண்ணியிருக்கேன். இன்னெரிட் பண்ணி அந்த அப்டா கிளாஸுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு விர்ச்சுவல் மெத்தட் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன். ஓவர்ரைட் பண்ணி நம்மளோட லாஜிக் எடுத்துக்க போகிறேன் இங்கே தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்க இன்புட் வரும். ஓகேங்களா, அந்த இன்புட் வந்து ஃபஸ்ட் நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி அதில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டர் வந்து அப்பரான்னு செக் பண்ணுறேன். அப்புறம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து சக்ஸஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இன்கேஸ் ஃபெயில் சாரி அப்புறம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த நியூ வேலேஷன் ரிசல்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணி இதில் வந்து நம்மளோட டிஃபால்ட்டாக என்ன மெசேஜ் நம்மளுக்கு வெளியே த்ரோ பண்ணணுமோ அந்த மெசேஜை வந்து இங்கே இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போது இது எப்படி நம்மளோட மாடலை லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். சேம் இது வந்து எம்யூசி கொடுத்தது. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து நம்மளோட ஓன். ஓகேங்களா, இதை வந்து இந்த கிளாஸுக்கு கொண்டு போயிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதோட நேம் ஸ்பேஸ் இது எங்கே இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக எம்யூசியில் இருக்க ஒரு நாலு அனோடேஷன் பார்த்தாச்சு. நம்மளோட ஓன் கஸ்டம் அனோடேஷனே ஆட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டும் கேட்பாங்க. இன்டர்வியூ எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி வேலிடேட்டாக ஒரு ஃபார்ம் எப்படி கரெக்டான ஃபார்மாக இருக்குது, ஐ மீன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த ஃபார்ம் வேலிடாக இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுவாங்க, எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்டேட் டாட் இஸ் வேலின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து அந்த ஃபார்மில் எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னா இதில் ட்ரூன்னு வரும். அந்த ஃபார்மில் சப்போஸ் எதனா எரர் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா, இப்போது இந்த ஃபார்ம் ஃபால்ஸாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வியூவே திருப்பி அனுப்ப போகிறோம். அனுப்பி அதில் இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் திருப்பி அனுப்ப போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து திருப்பியும் ஆட்டோ பாப்பேட் ஆகிறதுக்காக திருப்பி நம்ம இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டே அனுப்ப போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணி உங்களுக்கு இங்கே பிரேக் பண்ணி வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட எல்லா வேலேஷனும் ஒர்க் ஆகுதான். நம்மளோட கஸ்டம் வேலேஷனும் எம்இசியில் இருக்க டிஃபால்ட் வேலேஷனும் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த மாடல் டாட் இஸ் வேலிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் அந்த ஃபார்ம் வந்து எல்லா இன்புட்டும் கொடுத்துருந்தாங்க எல்லா அனோடேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இங்கே ட்ரூன்னு வரும். இல்லை ஏதாவது அனோடேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃபால்ஸ்னு வரும். இப்போ நம்ம பார்ப்போம் அதை. ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்டே கொடுக்குறேன். இமெயில் ஐடி வந்து ஏஜ் வந்து 19 கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து மெயில் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஜே வந்து ஸ்மாலில் தான் இருக்குது, நம்ம வேலிடேஷன் ஒன்றும் ஒர்க் ஆகலை, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், இதில் ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலிடேஷன் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டலில் மாற்றுன்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துருக்கோம், அது ஒன்றும் வரல. இப்போ பார்ப்போம் அது வருதான்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி இன் அப்பர் கேஸ். நம்மளோட ஓன் வேலிடேஷன் ஒர்க் ஆயிடுச்சு. நான் ஏன் இங்கே எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி இந்த எல்லா வேல்யூவும் வந்து ஆட்டோ காப்பீட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் என் எம்ப்ளாயி வேல்யூ கொடுத்தேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேப்ஸில் மாற்றிட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது உள்ளே போகாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வியூக்கு போனோம்னா அது இங்கே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அது எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் வந்து திருப்பி அதே வியூக்கு அமைச்சிடும். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து ரீலோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டேட்டா ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் வந்து டேட்டா அனோடேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நமக்குன்னு சொல்லிட்டு ஓனாக வந்து ஒரு கஸ்டம் வேலிடேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.